ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம லைனிங் போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 மீட்டர் கிளாத் எடுத்துன்னுக்குறேன் நான், லைனிங் கிளாத்து ப்ளஸ்ஸு சாரீ பீஸு. நான் சாரீ ப்ளவுஸ் பீஸ் எடுத்துருக்கேன். வாங்க நம்ம கிளாத் இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத் நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த கட் பீஸ்லேருந்து நம்ம எடுத்து போட்டுக்கணும். க்ளீனாக ஃபோல்டிங் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு செஸ்ட்டுக்கு விட்த் எடுத்துகிட்டு நம்ம அளவு பார்த்துட்டு நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம லென்த்து பேக்கு ஃபஸ்ட்டு பேக் நம்ம போட்டுக்கலாம். பேக் லென்த்து வந்து நான் 15 வச்சுருக்கேன். அவங்க கொஞ்சம் கஸ்டமரை ஹைட்டாக இருக்காங்க, ஹைட் வெயிட்டாக கொஞ்சம் இருக்காங்க. ஸோ அதனால நான் 15 எடுத்துருக்கேன். ஷோல்டர் வந்து 5.5 வச்சுருக்கேன். நான் 5.5 இருக்கு பாருங்க. ஆம் ஹோலோ 5.5 வச்சுருக்குறேன் நான். இப்போது பாருங்க உயரம் கரெக்டாக 15 இருக்குது. மார்க் பண்ணிக்கலாம், ஆம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் மார்க் வந்து கரோ ஷேப் எடுக்கிறதுக்கு 1 இன்ச்சு எடுக்கிறேன் நான். இப்போது ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேக் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் நம்ம. இந்த கார்னர்லேருந்து நம்ம நெக் பீஸ் அப்புறமா கட் பண்ணிக்கலாம். கார்னர்லேருந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம உள்ளேருந்து எடுத்துன்னு நம்ம ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பேக் வந்து 15 வச்சோம் இல்லையா, ஃப்ரண்ட் வந்து 16 எடுத்துக்கலாம் நம்ம. இப்போது 1 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கு எப்போவுமே ப்ளவுஸ்க்கு எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. பேக் 15 இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டு வந்து 16, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ அதில் 3 இன்ச்சஸ் வந்து பட்டி பீஸ்க்கு 3 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹார்ம் ஹோலு 5.5 எடுத்துக்கிறேன் நான். மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன். சீக்கிரமாகவே கட் பண்ணிக்கலாம். வீடியோவில் அவ்வளோ நேரம் தெரியுது. நீங்கள் மெஷர் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் கட் பண்ணிடலாம். இந்த கர்வ் ஷேப் வந்து ஹார்ம் ஹோலுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் 1/2 இன்ச்சு எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக உள்ளேருந்து எடுத்துக்கணும் நம்ம ஷேப் கொடுக்கறதுக்கு. ஃப்ரண்ட்டு நெக் வந்து 6.5 வச்சுருக்குறேன் நான். நெக்கு வந்து 2.5 வச்சுருக்குறேன். ஷோல்டரில் நம்ம எவ்வளோ 2.5 எடுத்துருக்குறோம், அதே மாதிரி டவுன் நெக் வந்து நம்ம 2.5 தான் வைக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப ஷேப் கொடுக்கக்கூடாது. பேக்கில் நம்ம எவ்வளோனா கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம், கொஞ்சம் அகலமாக. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்பவுமே கம்மியாக தான் வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுக்கலாம் ஃப்ரண்ட் நெக்ஸ்ட்டு. இப்போ பட்டி பீஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் வந்து நம்ம 3.5 இன்ச் எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரண்ட் பட்டிக்கு. 3.5 இன்ச் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ ஃப்ரண்ட் பட்டி இது
வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு கரு ஷேப் தான் கொடுக்குறேன், ஜாஸ்தியெல்லாம் ரொம்ப ஷேப் கொடுக்க போடல. ஃப்ரண்ட் பட்டிக்கு 3.5-3 inches வந்து நம்ம ஷேப் இது ஷேப் கொடுக்கறதுக்காக போட்டுக்கலாம். நம்ம டக்ஸ் பிடிக்கிறதுக்காக 2 inch எடுத்துருக்குறேன். இந்த பெரிய டக்கு வந்து இந்த பக்கம் 1 inch, அந்த பக்கம் 1 inch எடுத்துக்கலாம். நம்ம இப்போ சென்டரு ஷேப் வந்து சென்டர் எடுத்துக்கணும், 2 inches எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். நம்ம ஒரு ஃபூட் அளவுக்கு நம்ம மார்க் போடுறோம். இப்போ வந்து டவுனு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம இன்னொரு ஷேப் எடுத்துக்கணும். டாட் எடுத்துக்கணும். இப்போ 3 dots எடுத்துக்கணும். சென்டரில் நம்ம இது பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஷேப் கொடுத்துக்கலாம். நம்ம பட்டி பிடிச்சி ஜஸ்ட் ஒரு கரு ஷேப் ஆகிடும். 1/2 inch எடுத்து நம்ம மேலே கரு ஷேப் கொடுக்கணும். ஓகே சார். இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கினா நம்ம இது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே இருக்கிற பீஸ் எடுத்துட்டாக்கா இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கிலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து அப்படியே பேக்லேருந்து பேக் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பிகினர்ஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கிறதா இருந்தாக்கா இந்த மாதிரி யூஸ் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட். இப்போ பேக் பீஸ் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்டுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் கட் பண்ணிட்டு இப்போ ஹாம் ஹோல் கட் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணுற பீஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இந்த ஹாம் ஹோல் பீஸ் வந்து நமக்கு பட்டி பீஸ் பண்ணுறது. நெக் பீஸ் வந்து ஃப்ரண்ட் பட்டிக்கு வரும். நம்ம ஹெக்ஸ்ட்டு பட்டன்ஸ் வந்துடும். நமக்கு கச்சா பீஸ் கச்சா போட்டுக்கலாம். டாட் போட்டுக்காக அங்கே நம்ம ஒரு பக்கம் போட்டுக்கலாம். அப்போ நம்ம டாட்ஸ் போட்டுக்கும்போது கரெக்டாக வராது. மார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து எல்போ வரைக்கும் வைக்கிறேன் நான். லென்த்து வந்து 10 inches இருக்குது. விடுத்து வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இது வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிடலாம். நம்ம இப்போ லென்த்து வந்து நான் 10 inches வச்சுக்கிறேன். நான் இன்னொர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு லைனிங் பீஸ் இல்லைங்களா, மேலே ஒரு 1/2 inch, கீழே வந்து மாட்டிக்கிட்டுலாம் வந்துட்டு ஒரு 5 inch போடுறது. இப்போ வந்து ஹாம் ஹோல் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு அந்த மெஷர் நம்ம வைக்கலாம். இந்த மெத்தடு யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப நல்லா ஸ்லீவ் வரும். ஏன்னாக்கா 10 inches இருக்குது. நம்ம இப்போ 10 inches வச்சு போட்டோம். 9 inches வச்சு போகிற எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 2 inch ஆட் பண்ண போகிறோம். 9 inches வந்து எடுத்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லென்த்துலேருந்து நம்ம 3 inches வச்சுக்கலாம். ஷேப் கொடுத்துருக்காங்க. அந்த 3 inches வந்து நம்ம அவுட் சைடு வந்து 3 inches ஸ்டிச்சஸ் பார்த்து எடுத்துக்கலாம்.
shape kuduthu vanden the center shape varuka and scale vechittu center vand beginner thanda indha maathi neenga mark pannunga neenga romba easy ah puriyum idu just center namba mark pannittu center la vara half inch ku namba line potuttu மேல இருந்து கர்வ் ஷேப் கொடுக்கணும் கர்வ் ஷேப் கொடுக்கணும் அவ்வளவுதான் இது பேக்குக்கு பேக்குது வந்து எடுத்து நம்ம போதும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் அப்புறமா உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நான் கட் பண்ணி சொல்லிட்டு தரேன் கட் பண்ணுறதுக்கு எப்படின்ட்டு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு இப்போ நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட்ல மெயின் பார்ட்டு இந்த கிளாத் கொஞ்சம் சின்னதாக பார்த்துக்கிட்டாங்க கீழ் கொண்டு நம்ம பீஸ் அட்டாச் பண்ணலாம் இது சாரி கிளாத் ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காங்களுக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி குண்டு பண்ணி வரோம் அது போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம கட்டிங்காக ஈஸியாக பண்ணலாம் ஸ்டிச்சிங்கும் ஈஸியாக உங்களுக்கு ஸ்டிச் ஆகும் கம்மி இந்த மாதிரி குண்டு பின்னு வாங்கி போடுங்க இது பின் பண்ணி பார்த்தோம் அங்கங்கே ஒரு மூணு பின் பின் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இதாகாது இப்போ பேக் போட்டுட்டோம் ஃப்ரண்ட் போட்டலாம் அதே மாதிரி பட்டி பிடிச்சி நம்ம கீழே ஜாயின் பண்ணி பார்க்கணும் இந்த மெத்தட் நீங்கள் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி இந்த கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக பண்ணுறதுக்காக அது எல்லாமே ஒரே கட்டிங்கில் வரும் நம்ம எல்லாமே ரெண்டு ரெண்டு பின் பண்ணி வச்சுக்கோங்கக்கா நெக்ஸ்ட்டு நம்ம கட்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணோம் சரி சமமாக கட் பண்ணக்கூடாது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத் உள்ளே இருக்கும் ஸ்டிச் எல்லாம் ஆனப்போது அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் பேக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு கரெக்ட் கட்டிடுச்சு ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ ஸ்லீவ் வந்து நமக்கு பட்டி பீஸும் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு பின் பண்ணி வச்சுட்டாக்கா நம்ம தைக்கிறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு பேக் ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் போட போகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு தான் நான் ப்ளவுஸ் தைக்க போகிறேன் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்